வெல்கம் டு மைஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, அகத்திப்பூ பொரியல் எப்படி செய்யலாங்கறத பார்க்க போறோம். அகத்திப்பூவோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம்ங்கறத இந்த வீடியோட எண்ட்ல நான் எல்லாத்துமே சொல்றேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம மைஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் வெச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்றேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு போய் இதெல்லாம் நல்லா செவந்து பொரியட்டும். அரை வரமிளகாய் இல்லட்டி ஒரு வரமிளகாய் போட்டுக்கோங்க. காரம் அதிகம் வேண்டாம். இது வந்து வயிற்றுப்புண் ஆத்துறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால காரம் சேர்க்காம கூட செய்யலாம். இல்ல நீங்க வந்து காரம் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா ஒரு அரை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. 15 சின்ன வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் அதிகமா இருக்கணும். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுதான் வந்து அகத்திப்பூன்னு சொல்லுவாங்க. பூ வந்து இப்படி இருக்கும். இந்த கீழ் கிரீன் பாட்டை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இந்த பச்சை கலர் பகுதியை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த இதழில் புழு பூச்சி ஏதாவது இருக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இதை இது பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் பொரியலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதழ்களெல்லாம் பிரிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன் நிறமாக வதங்கியாச்சு. நான் அகத்தி பூவை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூவோட அளவுக்கு ஈக்குவலாக நான் வெங்காயம் சேர்த்திருக்கேன். அப்போ டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக தான் உப்பு தேவையான அளவு. இதுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு கம்மியாக தான் தேவைப்படும். ஏன்னா நம்ம போடுறப்ப இது வந்து ரெட் கலரில் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா வைலட் கலரில் சேஞ்ச் ஆயிருச்சு. வதங்கிட்டு இருக்கிறப்பயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு ஊற வச்சுருந்தேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதிக நேரம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். பாசி பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நீங்கள் இதை மூடி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. மூடி போட்டு வேக வச்சா ரொம்ப தண்ணியெலாம் விட்டு குழக்குள்ளன்னு ஆயிரும். இந்த பூவெல்லாம் நல்லா சுருங்கி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த பாசி பருப்பு வந்து கொஞ்சம் நதுக்கு நதுக்குன்னு தான் இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கல. அது இருந்தால் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்படியே விட்டுருங்க. தேங்காய்ப்பூ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அகத்திப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அகத்திப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லக்கூடிய கால்சியம் இதில் அதிகமாக இருக்கிறனால எலும்பு மற்றும் பற்களுக்கு அதிக ஸ்ட்ரென்த்து தருது. செகண்ட் பாயிண்ட்டு, வெயிலில் நிறைய பேர் சுற்றிட்டு வந்தால் அதனால் கண் எரிச்சல் ஏற்படும். அப்புறம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும். இதனால் யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே அகத்திப்பூ ரொம்ப ரொம்ப நல்லது. தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சளித்தொல்லை, தும்பல், பித்தம் இது எல்லாத்தையுமே நீக்கிற சக்தி அகத்திப்பூவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகத்திப்பூ சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்பு சூடு குறையும். அப்புறமேட்டு மார்பக சளின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு சளி கட்டுறதும் குணமாக அகத்திப்பூ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வாரம் ஒரு முறையாவது நம்ம அகத்திப்பூ சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை தெளிவடையும். லாஸ்ட்டாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அனிமிக் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சிவப்பு அகத்திப்பூவை சாப்பிட்டு வந்தால் ரத்த லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அகத்திப்பூவை கண்டிப்பாக வாரம் ஒரு முறையாவது நீங்கள் உங்கள் ஃபுட்டில் சேர்த்திக்கோங்க. இவ்வளோ மருத்துவ குணம் கொண்ட இந்த அகத்திப்பூவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching Miles Kitchen.